வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஸ்லிப்பர் அவன் எதிர்பார்த்த மாதிரி விட்டுருக்க மாட்டான், அந்த கோவத்தை இங்க கடிச்சிடுவான். அப்ப மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் கோபம் கிடையவே கிடையாது, உறவுகளுக்கும் உறவுகளுக்கு நடுவில்தான் கோபம். அப்போ இந்த உணர்வு தான் கடவுள் உனக்கு கொடுத்த மூணாவது சக்தி. உன்னை மறந்துட்டியடா, நீ எங்க கோவப்படுற, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவ, நீ ஆல்ரெடி கஷ்டப்படணும்னு நினைச்சுக்கிட்ட கோவப்பட மாட்டேன், கோவத்தை அவாய்ட் பண்ணுவேன். இதுதான் சினம் கொண்ட நேரத்தில் மனம் கெட்ட உணர்வு. அப்போ கோவம் வருதுன்னா கோவம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த அம்மா கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த அம்மாவை நான் லவ் பண்றேன்னு, எனக்கு அந்த ஐயா கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த ஐயாவை லவ் பண்றேன்னு அர்த்தம், எனக்கு அந்த தம்பி கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த தம்பியை லவ் பண்றேன்னு அர்த்தம், எனக்கு என் பொண்டாடி கிட்ட கோவம் வந்துச்சுன்னா பொண்டாட்டி லவ் பண்ணனும் அர்த்தம், எனக்கு என் புருஷன் கிட்ட. இப்ப என்ன பண்ணு, கோவத்தை விட்டு லவ்வ கேட்ச் பண்ணு, அவ்வளவுதான் விஷயம். லவ்வ கேட்ச் பண்ணு, நீ என்ன பண்ற, லவ்வ விட்டுற, கோவத்தை அப்படியே கேட்ச் பண்ணிடு.